ஸோ போதைப் பொருள் பழக்கத்தை வந்து விடுறது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த கேள்வி கேட்கலாமான்னு தெரியலன்னு இல்லை. ஸோ அதான் சொல்கிற பார்த்தீங்களா, அதாவது தன்னுடைய தவறு என்னங்கிற ஒத்துக்கிறவன் தான் பெரிய மனுஷன். முதல்ல நாம் தவறுகளை எப்போ திருத்துறோம் அப்படின்னு சொன்னால், முதல்ல நாம் தப்பு பண்ணுறோம் நம்ம மனசு உறுத்தும் போது தான் நம்ம திருத்துறதுக்கான முயற்சியே ஏற்படும். அது இப்போ நான் சொன்னால் அந்த ஒரே ஒரு விஷயத்தை போகலாம், வேறு எதுலேயாவது பிஸியாகும். நல்ல பழக்க வழக்கங்களை தேடி போ, நல்ல கோயிலுக்கு போ. நிச்சயமாக உனக்கு போதை பழக்கம் நமக்கு வருதுன்னா அதுக்கு ரீசன் என்ன இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்மளுடைய பழக்க வழக்கம், நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அந்த மாதிரி இருக்கும். அதை அவாய்ட் பண்ண பழகு, முக்கியமானதை அவாய்ட் பண்ண பழகு. இந்த மாதிரி இந்த முருகர் கோயிலுக்கு மாலை போடுறது, ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுறது, இந்த மாதிரி பழக்கத்தெல்லாம் நீயாக வாலண்டியராக பண்ணு. அப்படி பண்ணனே தான் பண்ணுவேன், இந்த மாதிரி தைப்பூசத்துக்கு சாமி கும்பிட போகிறேன் அப்படி நீயா வேண்டிக்கும். இந்த மாதிரியான இறைவன் இருக்காரா இல்லையான்னு தெரியாது. இந்த நேம் ஆஃப் காட் நம்மளை நம்ம கரெக்ட் பண்ணிக்கணுங்கிறது தான் கடவுள் அப்படிங்கிற ஒருத்தரே வச்சுருக்காங்க, சரியா? அதனால் அந்த கடவுள் பக்தியில் கொஞ்சம் ஈடுபட்டுக்கிறது, நல்ல பழக்க வழக்கங்கள் நல்லவர்கள் கூட சேர்றது இல்லையா. இழுக்கல் உடையிலி ஊற்றுக்கோள் அற்றே ஒழுக்கம் உடையார் வாய்ச்சல். சில நல்லவங்களுடைய பழக்க வழக்கம் இருந்தால் நம்ம கஷ்டப்படுற நேரத்தில் நம்மளை நம்ம காப்பாற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வரதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தொடர் முயற்சி எடு. நிறைய நேரம் நம்ம நைட்டு தூங்கும் போது நினைப்போம், ஆனால் காலையில் அதை செய்ய மாட்டோம். சரி சார், அப்போ அதை என்ன சார் பண்ணால், எப்படி சார் எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்ற பட்சத்தில் வேற அந்த மாதிரி நேரத்தில் நம்மள்கிட்ட விட்டுட்டு இப்போ நீ என்ற ஓப்பனாக கேட்குற பற்றியா, இந்த மாதிரி நீ வெளியில் போயிடு. நிச்சயமாக இதுக்கு கவுன்சிலிங் கொடுக்க நிறைய பேர் இருக்காங்க, நிச்சயமாக இருக்காங்க. நீ அவங்கள்ட்ட கொடுத்தனா சின்ன சின்ன ட்ரிக்ஸு, சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லித்தருவாங்க, அதை எக்ஸிக்யூட் பண்ணி அதுலேருந்து வெளியில் வரதுக்கு பாரு. தப்பே கிடையாது, தப்பு பண்ணாமல் இருக்கிறவங்க, அதாவது தப்பு பண்ணி திருந்துறவங்க தான் பெரிய மனசு. தப்பே பண்ணாதவன் வாழ்க்கையில் எதையுமே கற்றுட்டு இருக்க மாட்டான். வாழ்க்கையில் வறுமையில் இருக்கிறவன் பாருங்கள், நிச்சயமாக அவன் சர்வீஸ் பண்ணும்போது ஒரு பெரிய ஆளாக வருவான். கஷ்டம்னா என்னென்னு தெரியும், எல்லாரையும் தூக்கி விடக்கூடிய பெரிய ஆளாக இருப்பான். அதே பணக்காரனாவே இருந்து வர்றவனுக்கு அவனுக்கு அதோடய வலிமை அதோடைய உண்மையான வேவ்லன்ட்டு என்னன்னு தெரியாது. அந்த மாதிரி தவறுகள் செய்கிறது தப்பே கிடையாது. நம்ம தப்பு செய்யும் போது தான் அதே போல் தப்பு செய்கிற ஒருத்தனை திருத்துற ஒரு கெப்பாசிட்டி கூட நமக்கு வரும். அதனால் விழுது தப்பு கிடையாது, விழுந்து எழணும். அந்த எழணும்னு நினைக்கிற பற்றியே அதான் பெரிய விஷயம். அதனால் தேடு, மனசு வேறு இதிலிருந்து என்டையராக டிஃப்ரெண்ட் ஆகிற வேறு எதுலையாவது பிஸி ஆகிடும். அதனால் நாலு நாள் இருந்தால் கூட போதும், உனால் ஒரு மாதம் இருக்க முடியலன்னு நினைக்காத. ரெண்டு நாள், மூணு நாள், ஒரு நாள் இப்படி சொல்லி 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 சின்ன சின்ன கெட்ட பழக்கங்களை அப்படி விடுறதுக்கு பாரு, சரியா? நிச்சயமாக முடியும், உன்னால் முடியாதெல்லாம் கிடையாது. உன்னால் முடியாத ஒரு விஷயத்தை இறைவன் கொடுக்க மாட்டான்.